ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் பொண்ணு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 2-in-1 ரெசிபி, குடல் குழம்பு ப்ளஸ் குடல் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். 1 கிலோ குடல் வாங்கியிருக்கு. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் இந்த குடலை ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பிலிருந்து இறக்கிக்கோங்க தண்ணி கொதிச்சதுக்கப்புறம். இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே வச்சுருங்க. அதில் இருக்க அந்த ஸ்மெல்லெல்லாம் சுத்தமாக போயிடும். சிலர் மோரில் கழுவுவாங்க, அப்படி கழுகினாலும் ஓகே. இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் அந்த எண்ணெயில் ஆட் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம அரைக்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு 1/2 hour அந்த குடல் வந்து நல்லா ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. அதை ஒரு சன்னி வச்சு வடிச்சுக்கலாம். வடித்து அந்த குடலை எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்து ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்த வேண்டாம், குடல்லையே தண்ணி விடும் வேகும்போது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து மஞ்சத்தூள் 1/2 tablespoon, உப்பு 1 கொஞ்சமாக, ரொம்ப போட வேண்டாம், சமைக்கும்போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/2 அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு 10-12 whistles வர்ற வரைக்கும் இதை வந்து விட்டுருவோம். அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ வறுத்து வச்சுருந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை 1 mixer jar ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து கறி மசால் பொடி இல்லைன்னா மட்டன் மசாலா, அது 3 tablespoons. அப்புறம் 1 சின்ன துண்டு பட்டை, 1 கிராம்பு, அப்புறம் சோம்பு 1 tablespoon, கசகசா 1 tablespoon. இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலாலேயே வேகட்டும். இதுலேயே நம்ம ஃப்ரையும் பண்ணும்போது நமக்கு ஃப்ரைக்குண்டான மசாலாவும் ஈக்குவல் ஆகிடும். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு குக்கரில் குடல் நல்லா வெந்துருச்சு. நான் 1/12 whistle விட்டது நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பேனில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும் அப்படிங்கிறவங்க அதை ஆட் பண்ணிக்கோங்க, நான் ஆட் பண்ணல. இதில் அந்த வேக வச்ச குடலும் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டோம்னா அவ்வளோதாங்க, குடல் குழம்பு ரெடி. இப்போ இது கூடவே இன்னொரு பேனில் வந்து ஒரு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் எடுத்துகிட்டு கடுகு, பச்சை மிளகாய் 2, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொதிச்சிட்ருக்கு இல்லையா குழம்பு, அந்த குழம்புலேருந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நம்ம குடலை வடிகட்டி எடுத்து, வடிகட்டி மீன்ஸ் நான் கொஞ்சம் அந்த கிரேவியெல்லாம் விட்டுட்டு குடலை மட்டும் தனியாக எடுத்து இந்த ஃப்ரையில் போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாக்க சூப்பரான குடல் வறுவலும் ரெடி. தேவைப்படுறவங்க கொஞ்சம் குருமிளகு தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, 2-in-1 ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.